எப்படி இருக்கீங்க? ஒரு ஒரு சூழல்லையும் என் வாழ்க்கை சூழல்லையும் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் இது வந்து இப்போ கிடையாது, நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து நான் சொல்லுவேன் கான்ஃபிடென்ட்டாக. அதாவது நம்ம ஒன்று நினைப்போம் இதுதான் சரின்னு படும், பட் நம்ம நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு நமக்கு தெரிய இருக்காது. ஏன்னா அந்த சிந்தனை மேலே நம்ம நினைக்கிற விஷயம் கரெக்டாக சரியான விஷயமா இருந்தாலும் நமக்கு எது அது நல்ல விஷயமா இருந்தாலும் அது மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. நம்ம மேலே நம்பிக்கை வைக்காததுனால நம்ம திங்க் பண்ணுற தாட்டோ நம்ம செய்கிற செயலையோ சுத்தமாக நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. இது நம்ம பண்ணுற பெரிய தப்பு. சின்ன வயசுலேருந்து ஸோ ஏன் தாட்டை நம்பி நம்பி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சுற்றி 1000 பேர் 1000 சொல்லுவாங்கங்க, நீ இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும், இது படித்தா நல்லாயிருக்கும், அது படித்தா நல்லாயிருக்கும், எல்லாம் ஓகே. சரி, நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, பூஃபே ஸ்ப்ரெட்டில் சாப்பிட போகிறீங்க, எல்லோரும் சொல்கிறாங்க தோசை நல்லாயிருக்கு, பரோட்டா நல்லாயிருக்கு, சிக்கன் நல்லாயிருக்கு, ஃபிஷ் நல்லாயிருக்கு, எதாவது சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து இட்லி சாப்பிடணும்னு தோணுச்சா நீங்கள் இட்லி தானே சாப்பிட்றீங்க? சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் வயிற்றுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி காதல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போகிற வரைக்கும் போட்டு எப்படி பார்த்தவங்க பிரித்து வச்சுருவாங்களே அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி சில பேர் லவ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேரை பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளில் சண்டை வந்ததுக்கப்புறம் அச்சோ திருப்பி போய் நின்னா அப்படின்னா, நீங்க தானடா கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்களதுக்காண்டியே அவங்க சண்டையோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பெற்றவங்களை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி தனியாக வாழ்றவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்றுச்சுன்னா திருப்பி போய் யார்கிட்ட போய் நிற்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க, இது நம்ம லைஃப், நாம வாழ்ந்துதான் ஆகணும். எல்லாருடைய லைஃப்மே இங்க சந்தோஷமாவே ஃபுல்லா இருந்துராது. ஏதாவது தங்களை சில பேர் அக்செப்ட் பண்ண பழகுனதுனால அவங்க வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு. இங்கே கடலை கடற்கரையிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியும். காதலும் அதே மாதிரி தான், விழுந்து எழுந்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய ஆழம் தெரியும். எதிர்நீச்சல் போட தெரிஞ்சவன் மட்டும்தான் இங்கே பிழைக்க முடியும். ஹாவ் கிரேட் டே. பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளும் பஸ் டிரைவர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த படிக்கட்டில் தூங்கிட்டு வரவங்க, படி மேலே நின்று தூங்கிட்டு வரவங்க, பஸ் ஓவர் ஸ்பீடாக போய் ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது கை பேலன்ஸ்லேருந்து அந்த பஸ்லேருந்து வெளியில் வந்து விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி வெளியில் வந்து விழுகும்போது அவங்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சில பேர் நில பல பேர் உயிரிழப்பு நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு கைகால் ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிருக்கு, வாய் பேச முடியாமல் போயிருக்கு, படுத்த படுக்க 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களில் பஸ் டிரைவர்களும் சரி, பஸ் கண்டக்டர்களும் சரி, அந்த அதில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி விபத்துகள் மேலும் நடக்காமல் பார்த்துக்கங்க. இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய உயிரை சேஃப்டி பண்ணிக்கோங்க.